நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே விட்டுவிட்டு கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதற்கேற்பதான் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக உதகை மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்துள்ளது. குறிப்பாக உதகை தாவரியல் பூங்கா பகுதி, சேரிங் கிராஸ், கொடப்பந்து, ஏடிசி, பர்னில் பகுதி, மஞ்சனக்குறை, முள்ளிக்குறை ஆகிய பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. உதகை நகரில் இருக்கக்கூடிய பெய்த கனமழையின் காரணமாக அந்த சேரிங்ராஸ் அதாவது குன்னூர் சேரிங்ராஸ் சந்திப்பு பகுதியில் மழை நீர் குளம் போல் தேங்கியது. அதே போல கமர்சியல் சாலையிலும் இரண்டு இடங்களில் மழை நீர் ஆனது குளம் போல் தேங்கியது. இதன் காரணமாக அந்த சாலைகளில் வாகனங்கள் செல்வது ஊர்ந்து செல்ல முடிந்தது. மழை நீர் இன்னும் அடையாததால் தற்போதும் அந்த வாகனங்கள் மழை நீரில் தத்தளித்தபடியே இருப்புறமும் சென்று வருகின்றன. மழை நீரை அந்த அப்புறப்படுத்தி வாகன போக்குவரத்தை சீரமைப்பில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது கனமழை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது பெய்த மழையின் காரணமாக உதகையில் குழு குழு காலநிலை நிலவுவதுடன் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிவசாமி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.